ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் கமல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு ஓபி டென் மெயின்டெனன்ஸ் வந்துருக்கு. அதனால் நம்ம இன்னைக்கு ஒரு 5:30 வரைக்கும் கேம் விளையாட முடியாது. அதனால் பேட்ச் அப்டேட்டோட வீடியோவை நான் இன்னைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, நான் கேம் அப்டேட் பண்ணதுனால எனக்கு இது மாதிரி டான்சிங் என்னமோ லாபியில் வந்துருக்கு. திவா அப்புறம் இந்த கேரக்டர் வந்திருக்காங்க. They'll be ready soon சொல்லி எனக்கு இது கட்டுறாங்க. வாங்க பேட்ச் அப்டேட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபோனை பார்த்து தான் இப்போ சொல்லிட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ பேட்ச் நோட்ஸ் 4th அனிவர்சரின்னு காட்டியிருக்கு. அதில் கிளாஸ் கோடு, நியூ ஐட்டம்ஸ் ஓப்பனு, கிரெனேட் ரெஞ்சு, அட்வான்ஸ் M4 ஒன்று, ஏதோ கோலங்களால் வெண்டிங் மிஷின் ஆரம்பம் தான், இன்னும் தெரியல. அப்புறம் AR மேகசினு, ஷார்ட்கன் மசிலு, SMG மசில் நிறைய வரப்போகுது. அப்புறம் ஏதோ 1v1 ஒரு லோன் வுல்ஃப்னு ஒன்று வரப்போ தான், வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்றைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மதியானத்துக்குள்ளே வந்துடும். அப்புறம் கிளாஸ் ஸ்கொயரில் வந்து ஏதோ ரெக்வஸ்டட் ஆப்ஷன் வரப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்றதை கேம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். எப்படி ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படியே கொடுத்துருவோம்னா என்னன்னு கரெக்டாக தெரியும். அதுவும் கிளாஸ் ஸ்கொயர் சீசன் ரேங்க் 8 பார்த்தீங்கன்னா, நமக்கு கோல்டன் A94 கிடைக்க போகுது. அப்புறம் பேக் பேக் வந்து நம்ம இனிமேல் கிளாஸ் ஸ்கொயரில் நம்ம பேக் பேக் எடுத்துகிட்டு போய் இங்கே பாடுறானாலும் பேக் பேக் வச்சுக்கிறேன் சீன் காட்டலாம். ரேங்க் பாயிண்ட்ஸ் வந்து இது ரிவீல் சிஸ்டம் வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஏதோ நிறைய பாயிண்ட்ஸ் சேர்த்துருக்கா சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் கிரவுண்ட்ஸில் வந்து முன்னாடி குளோபால் ட்ரைனிங் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரெனேட் ட்ரைனிங்கும் விட்டுருக்காங்க. அது எப்படி இருக்கணும் விளையாண்டு பார்த்தாலும் கிரெனேட் தூக்கி போட்டே இருக்கணும் போல், ஏதோ கிரெனேட் ரேஞ்சுன்னு சொல்லி இறந்து போடு. அப்புறம் டிமிட்ரின்னு ஒரு கேரக்டர் வந்திருக்காரு. அவர் பவர் பார்த்தீங்கன்னா, டிமிட்ரியோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் பண்ணும், அதாவது செல்ஃப் ரெக்கவர். போகிற போக பார்த்தா நீங்கள் விளையாடவே தேவையில்ல, நாங்களே ஜெயிச்சுக்கோங்க காட்டிடுவாங்க போல. இதில் பக்கத்தில் அந்த 3.5 meters சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களும் இவ்வளோ பண்ணுமா. இது திவா திவா கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஏதோ ரெக்கவர் லைஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக எனக்கு புரியல. அப்புறம் ஜோட்டா, லுபிட்டா இது போன்ற சில கேரக்டர்களுக்கும் நமக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. லுபிட்டா, சானி, ஆல்வாரோ, அப்புறம் ஏதோ ஒரு புது பெட்டு செஞ்சி டைகர்னு ஒரு பெட்டு வருது. புளிக்குட்டி நெஞ்சா மாதிரி ஒன்று வரப்போகுது. அது பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோக்கோ பவர். அப்புறம் நியூ ஓப்பன் AC-80 ஒன்று வரப்போகுது. அந்த வெப்பனோட பேஸ் டேமேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 50 டேமேஜ் தரப்போகுது. ரேட் ஆஃப் 0.5 சொல்லியிருக்காங்க. மேக்சின் வெறும் 10 மேக்சின் தான். எப்படி இருக்குன்னு தெரியல. கேம் குள்ள இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்புறம் M4A1 கொஞ்சம் அப்கிரேட், அந்த M4 சிப் கொடுத்துருக்காங்க. மினி எஸ்ஐ வேற லெவலில், மினி டேமேஜ் +8 கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் டேமேஜ் வேற எக்ஸாமேட்டுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து புதுசாக இப்போ எவல்யூஷன் கன் வர்றதுனால M18 தான் சும்மா ஆர்மர் தகவல் வரணும். பவர் எல்லாத்தையும் குறைச்சி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஆர்மர் பெனிஃபிஷன் -6, ரேஞ்ச் -8, ரேட் ஆஃப் ஃபயர் -5%, ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து சாதம் சேனல், அப்புறம் SMG மேகசின் தான் ஸ்டார்டிங் ஏர் மாதிரி தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் டெக்காய் இது வந்து டபுள் மேகசின் ஏதோ ஒன்று வந்து கேட்டதால். இப்போ டெக்காய்க்ரெனேட் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் சும்மா வேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு என்ன பவர் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெக்காய்க்ரெனேட் போட்டால் சவுண்ட் வரப்போமா டிஃப்ரெண்ட்டாக, அப்புறம் மேப்லேயும் அவங்க ஏதோ எனிமி இருக்க மாதிரி சவுண்ட் காமிச்சு எனிமி இந்த இடத்துக்கு வந்து வரப்போ. இதுதான் டெக்காய்க்ரெனேட் பவராக வந்து பாருங்க, ஜென்ரேட் நாய்ஸ் அண்ட் ரிவீல் அந்த மினிமம் ஆஃப்டர் பீயிங் டிப்ளாய்ட், அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாபி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்த, இப்போ ஏதோ 4th அனிவர்சரி வரப்போகிறதுனால மியூசிக் இது போல், அதை பற்றி லாபி ரெடி பண்ணியிருக்காங்க. பப்ஜி மாதிரியே ட்ராகன் ஸ்பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இத்தனை நாள் தொட்டா ஓடுது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. தூக்கி ஓடுறதுனால ஓட வைக்கலாம். இது ஏன்னா ஃபயர் பாஸ் மிஷின் ரிட்டையர் என்ன ஏதோ சொல்லியிருக்காங்க. கேம்குள்ளே போய் பார்த்தாதான் தெரியும். எல்லோரும் இப்போயும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 453 MB காட்டுச்சு. உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ காட்டுதுன்னு தெரியல. எல்லோரும் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுமா பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, லைக் வந்து மேட்ச் முடிஞ்சோடனே ரிசல்ட் பற்றியில் காமிச்சிருவோம். அப்புறம் SMG ஆமோ, அப்புறம் பக்கு வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ், அது வந்து பக்குன்னு சொல்ல அதை கிளியர் பண்ணிட்டாங்களாம். பிளேயர் வில் நவ் ஹை டீம்மேட்ஸ் பெட்டு டீம் நேம்லாம் சொல்ல அதெல்லாம் நினச்சிக்கலாமா. அப்புறம் பாம் ஸ்குவேரில் வந்து பாம் ட்ரான்ஸ்பரன்சி அதை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் தான் அட்வான்ஸ்டு அட்டாச்மெண்ட் UI. அப்புறம் ட்ரைனிங் கன்சில் பார்த்தீங்கன்னா, இந்த சாதா கிரவுண்டில் போய் ஹேமர் எடுத்துகிட்டு வந்து இந்த சூர்ய கிரவுண்டில் விளையாண்டுருப்பாங்க. அதை இனிமேல் விளையாட முடியாதுன்னு ஃப்ரீ ஃபயரில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டமேட்டட் பார்த்தோம்.
khoan đã nào, cậy mình đấu mà ngon à. Chị đây có rồi đấy, tới đi. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு எக்ஸ் மெடிக்கா எத்தனை பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சொன்னாங்க. அவ்வளோதான் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுகிறேன். தேங்க்யூ.